ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பாட்டி, உதவாழ்வார்களே நன்னா செய்யும் இந்த மூணு ஆழ்வார்களும் எப்பயுமே சேர்ந்தே இருப்பாளா பாட்டி? நல்ல கேள்வி. அவர்கள் சேர்ந்தே இருப்பதற்கு காரணம் உண்டு, அதை விளக்குகிறேன். ஒரு நல்ல நாளில் பெருமாளின் தெய்வீக சங்கல்பத்தினால் அவர்கள் திருக்கோவலூருக்கு ஒருவர் பின் ஒருவராக வந்தடைந்தனர். அதுவோ மழைக்காலம், பலமாக மழை பொழிந்து கொண்டிருந்தது. திருக்கோவலூரில் முருகண்டி என்று ஒரு ருஷி ஒரு ஆசிரமத்தில் இருந்து வந்தார். அவரது ஆசிரமத்தின் முன்பு ஒரு சிறு இடைக்கழி இருந்தது. முதலில் பொய்கை ஆழ்வார் அங்கு வந்து சேர்ந்து மழையிலிருந்து அங்கு ஒதுங்கினார். சற்று நேரம் அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பயமா இருக்காதா? இல்லை பராசரா, அவர் எப்பொழுதும் பெருமாளையே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் அவருக்கு பயமே தோன்றாது. அந்த சமயத்தில் பூதத்தாழ்வார் மழையிடையே அங்கு வந்து அந்த இடைக்கழியில் நுழைய அனுமதி கேட்டார். பொய்கையாழ்வார் சொன்னார், இங்கே கொஞ்சம்தான் இடம் இருக்கிறது, ஒருவர் படுக்கலாம் ஆனால் இருவர் உட்காரலாம், எனவே தயவு செய்து உள்ளே வாருங்கள். பூதத்தாழ்வார் மகிழ்வுடன் உள்ளே நுழைந்து இருவரும் அருகருகே உட்கார்கிறார்கள். சற்று நேரத்திலேயே பேயாழ்வார் மழையிலிருந்து ஒதுங்கி ஓடி வந்து அந்த கழியின் உள்ளே நுழைய அனுமதி கோருகிறார். பொய்கையாழ்வார் சொல்கிறார், நன்று, இங்கே இடம் குறைவாக தான் இருக்கிறது, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், எனவே தயவு செய்து உள்ளே வாருங்கள், நாம் அனைவரும் நிற்கலாம். இதை கேட்டவுடன் பேயாழ்வார் மகிழ்வுடன் உள்ளே நுழைய மூவரும் குளிரால் நடுங்கியபடி நிற்கின்றனர். பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசி ஒருவரை பற்றி பிறர் அறிந்து கொண்டு தாங்கள் மூவரும் ஒத்த ஈடுபாடு கொண்டு இருப்பதை அறிந்து மகிழ்கிறார்கள். பெருமாளின் திவ்யமான நாமங்கள், ரூபங்கள், கல்யாண குணங்களை பற்றி பேசி மகிழ்ந்தனர். ஆஹா, எவ்வளவு நல்ல நிகழ்ச்சி! உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு பாட்டி. ஆனா இப்போ இங்க பெரிய பெருமாள் இருக்கிற மாதிரி அந்த சமயத்திலயும் பெருமாள் கூட இருந்திருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும். அந்த நிகழ்ச்சி இன்னும் முற்று பெறவில்லை. நீ அங்கே அடுத்து நடந்ததை மிக நன்றாகவே ஊகித்து விட்டாய். பெருமாளின் லீலை இன்னும் தொடர்ந்து வருகிறது. தன்னுடைய அடியார்களின் சேர்க்கையை கண்ட பெருமாள் இப்போது அதில் கலந்து கொள்ளவும் விரும்பினார். எனவே அவரும் அந்த இடைக்கழியில் நுழைந்து இருந்த இடத்தில் நெருக்க தொடங்கினார். இருளில் திடீரென்று இடநெருக்கத்தை உணர்ந்த மூன்று ஆழ்வார்களும், நடப்பது என்ன, தாங்கள் அறியாமல் அங்கே நுழைந்தவர் யார் என்று வியந்தனர். எனவே முதலில் பொய்கை ஆழ்வார் வையந்தகலியா என்று உலகத்தையே விளக்காக உருவகம் செய்து பாடத் தொடங்கினார். பிறகு பூதத்தாழ்வார் அன்பே தகலியா என்று தன்னுடைய அன்பையே விளக்காக உருவகம் செய்து பாடினார். இந்த விளக்குகளால் அந்த இடத்தில் சிறிதே வெளிச்சம் தெரிய முதலில் பேயாழ்வார் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் ஸ்ரீமன் நாராயணனும் இடக்கழியில் தங்களிடையே இருப்பதை காண்கிறார். உடனே அவர் திருக்கண்டேன் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணின் திவ்யமான காட்சியை கண்டேன், அவருடைய திவ்யமான அழகான பிரகாசமான ரூபத்தை கண்டேன், அவருடைய தெய்வீகமான சங்கம் சக்கரம் ஆகியவற்றை கண்டேன் என்று பாடத் தொடங்கினார். மூன்று ஆழ்வார்களும் ஒழுங்கே தாயாருடனான பெருமாளின் தெய்வீகமான காட்சியை கண்டு அனுபவித்தனர். ஆச்சரியமா இருக்கு பாட்டி, அவளுக்கு தான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமாம், அவர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தனர். தாயாரும் பெருமாளும் கூட
பெரும் மகிழ்வு கொண்டனர். இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சிக்கு பின் அவர்கள் மற்ற பல கோவில்களில் உள்ள அர்ச்சாவதார எம்பெருமானை சென்று சேவித்தனர். பிறகு தாம் வாழ்ந்த காலம் வரையில் மூவரும் ஒன்றாகவே இருந்து இறுதியில் பரமபதத்திற்கு ஏகி பெருமாளுடன் எப்பொழுதும் கைங்கரியம் செய்கின்றனர். மூன்று ஆழ்வார்களும் ஒன்னாவே இருந்திருக்காளே, இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு பாட்டி. இப்போ அடுத்த ஆழ்வாரை பத்தி சொல்றீங்களா பாட்டி? நீங்கள் அதற்கு அடுத்த முறை வரையில் காத்திருக்க வேண்டும். நீங்கள் விளையாடும் நேரம் இது, ஆகவே வெளியில் சென்று சற்று நேரம் விளையாடி மகிழுங்கள். அதற்குள் நான் போய் பெருமாளுக்கு சற்று உணவு தயார் செய்கிறேன். அந்த பிரசாதத்தையே நாம் இந்த இரவு உண்ணலாம். நிச்சயமா பாட்டி, நாங்க இத பத்தி நாளைக்கு உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கோயில்.org கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org